தேங்காய் இருந்தால் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு முழு தேங்காய் உரித்து நான் எடுத்திருக்கேன். அது குக்கரில் போட்டுட்டு ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். எடுத்து ரோஜா பூச்செடிகளுக்கு வந்து விட்டோம் அப்படின்னா நல்ல செடி நல்லா வரும். இந்த காய் வந்து நல்லா வந்துட்டு ஆறி வந்துருச்சு. இப்போ தேங்காய் உடச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த தேங்காய் மூடியில் இருக்கிற சில்லு வந்து எடுத்துக்கலாம், ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து மேல் இருக்கிற தோல் வந்து சீவிக்கலாம். ஏன் இது சீவிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒயிட் கலரில் வேணும், ப்யூர் ஒயிட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மூடி மட்டும்தான் சீவி எடுத்தேன், மற்றது அப்படியே போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சீவி போட்டுக்கலாம். இப்போ வந்து அது தண்ணியில் நல்லா 2-3 டைம் வந்து அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துகிட்டு ஜாரில் போட்டுட்டு 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நல்லா வடிகட்டி அதனுடைய பால் வந்து எடுத்துக்கலாம். சக்கை தனியாக பால் தனியாக வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து 1-2 டைம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து அந்த இதனுடைய பால் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும், தனியாக வச்சுக்கலாம். இதில் வந்து 1/2 லிட்டர் பால் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சக்கை வந்து வீணாக்க வேண்டாம், அது வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்படின்னா நம்ம ஒரு ரவா லட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி எதுக்குனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம், வேண்டானாலும் நம்ம வந்து கொட்டிடலாம். இப்போ வந்து இந்த பால் செய்கிறதுக்காக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/5 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இந்த லெவலான ஸ்பூனில் வந்து 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். லிட்டர் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டரு தேங்காய் பால் இருக்கும். அதுக்கு அளவு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இனிப்பு அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்கா 1/10 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 1/7 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதே இனிப்பு நல்லா இருந்தது. தேங்காயும் இனிப்பு, தேங்காயுடைய தண்ணியும் நம்ம போட்டிருக்கிறதுனால எல்லாமே வந்து இனிப்பு சுவையாக இருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சர்க்கரை எல்லாம் தேங்காய் பாலில் கொட்டிட்டு நல்லா கை கட்டி இல்லாமல் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கட்டி இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வானலில் ஊற்றி கிளறும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சா போதும். இப்போ வந்து வானல் எடுத்துகிட்டு வானல் வந்து அடுப்பில் வச்சுட்டு வானல் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பால் எடுத்து வந்து இந்த வானலில் ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி பால் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து 3-4 செகண்டுக்குள்ளேயே வந்து நல்ல திக்னஸாக ஆகிடும், நல்லா வந்து வெந்து வந்துடும். கைவிடாமல் கிளறணும் அப்படின்னா தான் வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கைவிடாமல் கிளறிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வந்துருச்சு. இப்போ 1 கொதி வர அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சுக்கணும், மாவு வந்து வேக வச்சுக்கணும். இப்போ 1 கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து கொதி வரணும். 1 கொதி 2 கொதி வந்ததுக்கப்புறம் நல்ல திக்னஸ் ஆகும், போதும். இந்த அளவுக்கு போதும். ஒரு கண்ணாடி பவுல் வந்து அதில் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சில்வர் பவுல் தான் இருந்தது, அதுலேயே வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ சில்வர் பவுலில் போட்டுட்டு நல்லா வந்து 4 பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டுட்டு பாருங்கள், நல்லா வந்து இதாகிடுச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஜில்லுன்னு வேணும் அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் வந்து 1-3 மணி நேரம் வச்சால் போதும், நல்லா செட் ஆகிடும். இங்கே வந்து வீட்டில் வந்து அவசரமாக வந்து வேணும் அப்படின்னு குழந்தைங்க டார்ச்சர் பண்ணதுனால நான் 2 மணி நேரத்துலேயே எடுத்துட்டேன். 2 மணி நேரத்தில் எடுத்தாலுமே ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. நல்லா ஜெல்லி மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. தேங்காய் புட்டிங்க வந்து கிடச்சிருச்சு. இதுக்கு வந்து மேலே வந்து மாதுளம்பழம், செர்ரி, இந்த மாதிரி எண்ணெய் பழம்னாலும் நட்ஸு எது வேணாலும் தூவி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் வந்து டெக்கரேஷனுக்காக ஒரே ஒரு கருவேப்பிள்ளை இலை மட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஜல்லி மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் 2 மணி நேரம் வந்து வெளியே வச்சதே வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நான் 4 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அறுத்து எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு சாஃப்டாக, எவ்வளோ ஒரு அழகாக ஜல்லி மாதிரி இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலினுடைய சுவையும் ரொம்ப அழகாக இருக்கும்.